Hello friends, welcome to our channel. NTA National Testing Agency lirundu join Csir-Net UGC ki innaiku or nalla update vandirukku. June 2023 exam apply pandradhukku or update innaiku vandirukku. Actually apply pandradhukana last date innaiku sayangala 5 mani nu irundhathu. 10/4/2023 apply pandradhukana last date irundhathu. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 17/4/2023 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ளிகன்ஸ் வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு, அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இன்னும் அதிகம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் யாராவது இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அதே நாளில் ராத்திரி 11:50 வரைக்கும் ஃபீஸ் கட்டிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 17/4/2023 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் கட்டுறது 11:50 வரைக்கும் ஃபீஸை கட்டிக்கலாம். இதுக்கு அடுத்தாலே இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா அதுக்காக கரெக்ஷன் பண்ணுறதுக்காக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அது 19/4/2023 25/4/2023 April 19 to April 25 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் இது வந்து இது பண்ணுறதுக்காக கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஓப்பன் விண்டோ இது இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால உடனே எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையே கிளப்புவாங்க. அது இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இட் மே பி நோட்டட் தட் தர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டேட் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் டேட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 6th to 8th, 6, 7, 8 மூணு நாள் நடக்க போகுது எக்ஸாம். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னும் கூட அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் சான்ஸ் இருக்குது. இதுக்காக இதை கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் ஓபிசி எல்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருந்திருப்பாங்க. அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு ஓபிசி கிடைக்கல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி உங்களில் கொஞ்சம் பேருக்கு ஓபிசி எதுவும் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த 7 days யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க அப்ளை பண்ணுறதுல. இது வரைக்கும் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். Csir-Net மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுக்குறேன். வீக்கெண்டு எவ்ரி வீக் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். எவ்ரி வீக் டெஸ்ட் இருக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூடு, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல், காம்ப்ளெக்ஸு, ஓடிஇ, பிடிஇ, இது மட்டும் படித்தாலே நம்மளால் Csir-Net மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நிறைய POEQs கொடுத்துருக்கேன். ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டில் போய் கிளாஸஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். குறைய டைம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி பார்ப்போம், செகண்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுவோம். இதுதான் ஃபார்முலா. ஏன்னா எழுதின உடனே நம்ம எல்லோரும் வானத்துலேருந்து ஒன்றும் குதிச்சு வரல, எழுதின உடனே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நம்மளில் பல பேருக்கு Csir-Net பற்றி ஒரு அறிமுகமே இருக்காது, என்ன ஏதுனே தெரியாமல் இருக்கும். அதனால் கிளாஸஸில் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி கிளாஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக தரவு ஐடியா கிடைக்கும். ஒரு அட்டெம்ப்ட் இல்லை, நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், பார்டரில் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னவங்களுக்கும் இது நல்ல சான்ஸ். இந்த 2 months பட்டு படித்து அழகாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கனாலும் இப்போ ஜாயின் பண்ணால் கூட இந்த ஒரு அட்டெம்ப்ட் எழுதி பாருங்கள். வீடியோ நம்ம கிளாஸஸ் எல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். அடுத்த ப்ரிப்பரேஷனை தொய்வு இல்லாமல் தொடரணும். எந்த இடத்துலையும் நடுவில் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா December 2023 எக்ஸாமில் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். அதனால் நான் December 2023 தானே கிளியர் பண்ணுறேன், அப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. இப்போவே இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2023 கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். ஜூன் December 2023
அதனால் இது வரைக்கும் கிளாஸில் ஜாயின் பண்ணலை, இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் அட்மிஷன் போட்டுட்டு ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம். சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இட் வில் டேக் டைம், நிறைய டைம் எடுத்துக்கணும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு ஆறு மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.